வணக்கம். நீங்கள் பார்க்குறது லோகிதா ஸ்ரேனி சேனல். இன்றைக்கி ட்ரீம் கேச்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கார்ட்போர்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த அகலம் வேணும்னு பார்த்துட்டு உள்ள ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ள நூலை வச்சு இதை நம்ம அப்படியே சுற்றணும். உள்ள நூலில் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே இதை அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இப்படியே சுற்றணும். இப்போ நம்ம பாதி சுற்றிட்டோம். நூல் கொஞ்சமாக தான் இருக்குது. இன்னொருக்க புதுசாக நூல் எடுத்து நம்ம சுற்றணும். இப்போ இதை எப்படி முடிக்கணும்னா, இப்படி எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுருங்க. இது இப்படி சுற்றி வந்து இது இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. இதை கட் பண்ணிடலாம். இப்போ இது உங்களுக்கு கலருன்னு தோணுச்சுன்னா இங்கே க்ளூ போட்டு ஒட்டிப்போம். இப்படி அழுத்தி பிடிச்சிருந்தா கொஞ்ச நேரம் ஒட்டிடும். இப்போ முத கெட்டின மாதிரியே தான் நம்ம இதை அப்படி வச்சு இது பண்ணணும். இப்போ நம்ம முத மாதிரி அப்படியே சுற்றிட்டே வர வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி சுற்றி கெட்டி இந்த மாதிரி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இதை கட் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா இருக்காத இதை நம்ம அப்படியே கட் பண்ண வேண்டாம். இதை கட் பண்ணாமல் ஆணியில் மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு நூலில் இதை மாட்டி பின்னாடி பக்கம் முடிச்சு போட்டுருவோம். இப்போ நம்ம பின்னாடி முடிச்சு போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதை சுற்றி நம்ம டிசைன் பண்ணலாம். ஊசியில் இருக்க நூலோட அந்த ஒயிட் கலர் உள்ள நூலை நான் முடிச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோர்த்து நம்ம செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கோங்க. இந்த ஊசியை ஒரு உள்ள நூலுக்கு இடையில் விட்டு எடுத்துட்டு அதை நல்லா ஒட்ட முடிச்சு போட்டணும். முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இது மொத்தம் 5 கார்னர் வரணும். 5 கார்னர் வர மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம உள்ள நூலோட கோர்த்து எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி 5 கார்னர் வர மாதிரி நம்ம இந்த உள்ள நூலை கோர்த்துட்டே வரணும். இப்போ 5 கார்னரையும் கோர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நூல் கோர்த்தோம்ல, அந்த நூலுக்கு இடையில இந்த நூலை விட்டு
ஒரு முடிச்சு போடணும். இப்போ நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க, சென்டரில் அந்த முடிச்சு வர மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த நூலுக்கு மேலேருந்து விட்டு அடியிலூடி எடுத்துட்டு சைடில் அந்த நூலுக்கு இடையில விட்டு ஒரு முடிச்சு வர மாதிரி அந்த இதில் நீங்கள் சென்டரில் முடிச்சு வர மாதிரி போட்டுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இடையில் மேலூடி விட்டு அடியில் எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி சுற்றி இதே தான் நம்ம செய்யணும். இதே மாதிரி கண்டினியூவாக முடிச்சு போட்டுட்டே வாங்க. இப்போ இந்த அஞ்சாவது, அதாவது லாஸ்ட்டாக போட்டோம்ல, ஃபஸ்ட் லைனில் லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டோம்ல, அதில் நாட் போட்டுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் லைன் இருக்கா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம்ல அந்த நூலில் நாட் போட்டுட்டு இதை ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது செகண்ட் லைன்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே சென்டரில் நாட் போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு அந்த நூல்லையும் இதே மாதிரி நம்ம சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இதோட சென்டர் ஒரு சின்ன சர்க்கிள் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரியே சுற்றி சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். ஆனால் ஒவ்வொரு வாட்டி முடிச்சு போடும்போதும் சென்டரில் போடுங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிச்சு போட்டுட்டு ஒட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இப்போ கார்ட்போர்டில் இந்த ஒயிட் கலர் உள்ள நூலில் ஒரு 20 தடவை சுற்றிக்கோங்க. ரொம்ப டைட்டாக சுற்றாமல் லூஸாக சுற்றுனிங்கன்னா இதிலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்துட்டு இதே கலரில் உள்ள நூலை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பார்ட்டில் அந்த நூலை வச்சுட்டு முடிச்சு போட்டுறணும். இப்போ அதுக்கு இடையில் வச்சுட்டு நான் முடிச்சு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு ஒட்டை கட் பண்ணிடணும். இப்போ இந்த முடிச்சு போட்டதுக்கு ஆப்போசிட் சைடில் சென்டர் பார்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணதை சீப்பை வச்சுட்டு இந்த மாதிரி சீவி விட்டிங்கன்னா நூல் கலண்டு வரும். நூல் டைட்டாக இருக்கிறது இந்த மாதிரி கலண்டு வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா சீவி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடியில் ஈவனாக வச்சுட்டு நம்ம இதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. இதே மாதிரி மூணுன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த நூலோட சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் நூலை முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டுட்டு நமக்கு கொஞ்சம் ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இது இந்த ஹைட் தான் வேணும். இந்த ஹைட் பார்த்துட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மற்ற பீஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மூணு பீஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ உள்ளனை ஊசியில் கோர்த்துட்டு இது வந்து எனக்கு சென்டரில் வேணும், அதனால் சென்டரில் இருக்க நூலோடு இதை நான் கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்துட்டு எவ்வளோ ஹைட் வேணும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் முடிச்சு போடுங்க. ரெண்டு முடிச்சு போட்டுட்டு முடிச்சு தெரியாமல் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க நூலை ஒட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதோட இன்னொரு பீஸை எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சென்டரில் மாட்டியிருக்கோம்ல, அதிலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். அந்த மாதிரி ஹைட் பார்த்துட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு இதில் நான் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு பீஸ் இருக்கலாம், மூணாவது பீஸும் இந்த சென்டர் பார்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி நம்ம ஹைட் வச்சுட்டு அதை முடிச்சு போட்டுக்கணும். இப்போ ஹைட் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஹைட் தான் வேணும். இப்போ இதில் முடிச்சு போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே நாட் போட்டிருக்கோம்ல, இங்கே வந்து நம்ம ரெட் கலரில் கிறிஸ்டல் பீட்ஸை இதில் நம்ம ஹாட் கன் க்ளோ வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு பார்ப்போம். இப்போ இதில் நம்ம ரெட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் ஒட்டியாச்சு. ஃபைனலாக நமக்கு இப்படி தான் இருக்குது நம்மளோட ட்ரீம் கேச்சர். இப்போ நம்ம செவுத்தில் மாட்டிட்டோம், இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.